ஏப்பி கூட அங்கே அங்க சொல்கிறான் சொல்றான் இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸசைஸ்டா அதை பத்தி யாருக்கிட்டே சொல்றதா ஓகேவா உடனே அவ கால மெச்சு விட்டுற ஹேய் உனக்கு என்ன பைத்தியமா எதுக்கு என்னோட காலம் எரிக்கிற நான் ஒன்றும் உன்கிட்ட ஹெல்ப் கேக்கல எதுக்கு என்ன ஹெல்ப் பண்ண ஆ ஏதோ ஒன்னு என் பின்னாடி வா அந்த கேகாரி அது ஒன்றும் அவளுக்கும் ஸ்ட்ராங்கா இல்ல என்னது அவளுக்கும் ஸ்ட்ராங்கா இல்லையா அது விட்டுந்தான் உனக்கு நீ அங்கேயே சித்திருப்ப ஏதோ ஒன்று நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்கல நான் இதுக்கு மேல எல்லா விஷயத்தையும் நீயே பாத்து ஆ நானே பாத்துக்கிறேன் அதே மாதிரி என்னோட பேரு பின்னி என்னோட பேர் என்னன்னு தெரியுமா நான் தான் கோக்குரம்

வரல அதனால அவ கோக்கரோட ரூமுக்கு வரா கோக்கரோ அங்க குரட்டை விட்டு தூங்கினு இருக்கான் அவளும் அந்த குரட்டைய மூடணும்னு சொல்லி டேப் எல்லாமே ஓட்டுறா ஐயோ என்ன ஆச்சு இந்த உலகமே அழிதான் என்ன இருந்து பார்த்தா தான் தெரியுது அங்க பெனி இருக்கா அம்மா இந்த டைம்ல நீ வந்து என்ன பண்ற நான் நிறைய வாட்டி தட்டினேன் இதான் கண்டுக்கவே இல்ல என்ன வேணும் உனக்கு இப்போ வந்து அஞ்சு மணி தானே ஆகுது அதுக்குள்ள இருக்கி நெழுப்புற அதுவா நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா மகனோக்கு போலாம் ஏன்னா நேத்து நடந்த விஷயம் அதை வந்து என்னால மறக்க முடியல உன்னோட பவரும் ரொம்ப அமேசிங்கா இருக்கு அதனால வா நம்ம ஒன்னா போகலாம் அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நான் வர மாட்டேன் எனக்கு வர ஐடியா ஐடியாவும் இல்ல உனக்கு இன்னுமா புரியல அவங்க கூப்பிடுறாங்கன்னா வரணும் உன்னை யாரும் கேட்கல மரியாதையை ஓடி போயிடு இது ஏதோ ஒண்ணு நம்ம ஃப்ரெண்ட்லியான கான்செப்ட் மரியாதை வச்சுக்கலாமா அது எதுக்கு எவ்வளவு கூடுறமா சொல்ற ஏதோ ஒண்ணு நீங்க ரெண்டு பேருமே வெளியில போங்க எனக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் பண்றது அந்த உலகத்துக்கு போறது எனக்கு எதுவுமே பிடிக்காது அதே மாதிரி நான் வரதுக்கும் ஐடியா இல்ல இந்த மாதிரி என்ன தோலை பண்ற வேலையை வச்சுக்காதீங்க நான் இந்த எக்ஸசைஸ் அவங்க எல்லாரையுமே நான் வெறுக்கிறேன் அந்த பையனும் இதெல்லாம் பாத்து நடக்கான் என்ன இவங்க ரெண்டு பேருக்கு இல்ல சண்டையா உங்க பெண்ணையும் சொல்றான் அந்த கெகாரி அது வந்து எங்க வந்திருக்குன்னு சொல்லுங்க நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அந்த இடத்துக்கோ வராங்க அங்க ஒரு பயங்கரமான கெகாரியும் இருக்கு இத நான் பாத்துக்கிறேன் அங்க அவளோட மொத்த பவரை யூஸ் பண்ணி அப்படியே அதையும் போட்டு தள்ளுறா நான் நேத்து பார்த்தத கம்பேர் பண்ணா இது வந்து ஒண்ணுமே இல்ல ஆனா அதே மாதிரி அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான் ஆனா இந்த விஷயம் அவனுக்கு சுத்தமா பிடிக்கல அங்க எல்லாருமே ஆச்சரியமா இவள பாக்குறாங்க ஏன்னா இவ ரொம்ப அமேசிங்கா இந்த விஷயத்த பண்றா இதுக்கப்புறம் வந்து கேக்குறான் ஆமா அவங்க ரெண்டு பேருக்கு கிடையில ஏதாச்சும் சண்டையா நேத்து வந்து அவன் ஒரு மிகப்பெரிய கெகாரியை வந்து தோக்கடிச்சான் ஓ அப்படியா அப்படின்னா உன்னால கோக்குருவை பழைய படி மாத்த முடியும்னு நினைக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி இந்த கோக்குருவை உன்னாலதான் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன் இதுக்கு அதுக்கப்புறம் அவங்க போயின்னு இருக்கும் போதே அவன் சொல்றான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து மூவ் பண்ணேன் அதுக்கப்புறம் அவன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தான் ஆனா நடுவுல என்ன ஆச்சு அந்த விஷயம் வந்து எனக்கு சரியா தெரியல ஒரு ட்ராஜடி வந்து நடந்திருக்கும் அதுல அவன் இப்படி ஆயிட்டான் நான் அவனை மீட் பண்ணும்போது இந்த விஷயத்த எல்லாத்தையும் அவன் வெறுத்தான் எனக்கு நல்லாவே தெரியும் அவன் ஒரு பிரில்லியன்டானவன் அவன் எப்படி இப்படிப்பட்டவன் அவளுமே அந்த விஷயத்த எல்லாம் யோசிச்சு பாக்குறான் அதுக்கப்புறம் அவங்களோட டாமுக்கே வராங்க அங்க கோக்குருவோம் யோசினே போறான் எனக்கு வந்து அவளை மீட் பண்ணதுல இருந்தே இந்த கெட்ட கனவா வந்து இருக்கு எதுக்கு தானோ அங்க தெரியாதனமா அவன் டோரை துறக்கிறானா அவ அரை குறைய

லவ் பண்ண அந்த விஷயத்த பத்தி எல்லாம் அவன் சொல்றான் இந்த மாதா இந்த மாதா நான் இங்க வந்தோம் சேர்ந்தேன் சரி ஏதோ ஒன்னு உங்க எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் இருக்கு அத தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே அங்க வந்துருங்க இதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஒரு ஏரியா குறாங்க அங்க ஒன்னத்தனும் கேக்குறான் ஆமா இது வந்து என்ன இடம் ஆனா அந்த பெருசு அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல வேறமா நான் பண்றதை பாருங்க அப்படின்னு சொல்லி அவரு ஏதோ வந்து இழுக்கிறாரு அங்க ஒரு புது விதமான ஒரு வழியும் ஓபன் ஆகுது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இங்க இருக்கா இதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல இல்ல போய் பார்த்தா ஃபைவ் எலமெண்ட்ல இருக்க எல்லாருமே வந்திருக்காங்க ஓ அப்பனா இங்க எல்லாருமே இருக்காங்களா அங்க பெண்ணிய பார்த்தோன்னு எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷம் நீங்க வந்து இங்க வந்திருக்கீங்களா ரொம்ப அழகாவும் இருக்கீங்க நல்லாவே வளர்ந்துருக்கீங்க அட பென்னி வந்து எவ்ளோ பாப்புலரா இருப்பா நான் எதிர்பார்க்கல அங்க மேலயே அந்த பர்சன் சொல்றான் நாதா தான் சீஃப் எக்ஸாசிஸ்ட் ஹரிமா இவனோட பேரு வந்து சுச்சிமி காடோ அரிமான்னு நம்ம ஷார்ட்டா அரிமானே கூப்பிடலாம் எல்லாரும் வந்துட்டீங்கல்ல எல்லாரையுமே நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு நினைக்கிறேன் ஆனா நீங்க இதுக்கு மேலேயே வெயிட் பண்ண தேவையில்ல ஏன்னா உங்களுக்கு சர்ப்ரைசிங்கான ஒரு செய்தியை நான் சொல்ல போறேன் அது கேட்டோடனே எல்லாருமே அப்படி சந்தோஷமாக போறீங்க நான் ஃபைனலி இந்த உலகத்துல இருக்க கெக்காரி அழிக்கிறதுக்கு ஒருத்தங்க சூஸ் பண்ணி அந்த ஆரிக்கல் படி ஸ்டாங்கான மீக்கு அவங்கள நம்ம சூஸ் பண்ண போறோம் மீக்குனா என்னன்னா அதாவது ஸ்டாங்கான ஒரு எக்ஸாசைஸ் அவங்கள தான் இவங்க வந்து மீக்குன்னு சொல்றாங்க எல்லாருக்கும் அதை கேட்ட உடனே அவ்வளவு சந்தோஷம் அப்பனா இது ஒரு ரிமார்க்கபிளான செய்தியா இருக்க போகுது யாரா அது அந்த மீக்குவா அடையிறவங்களுக்கு பயங்கரமான சக்தி இருக்கும் அவங்களால எந்த விதமான கேக்கோரியா இருந்தாலும் அதை அப்படியே ப்யூரிஃபை பண்ண முடியும் இது யாரா இருக்கும் அங்க அவரும் சொல்றாரு பெனியும் நீ வரலாம் அங்க பெனி பேரை கேட்டோனே எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம் வெனியும் போறாளா அரிமாவு சொல்றான் என்னமோ ஒருத்தர் இருக்காரு கேட்டோன்னே அவர் ஷாக்கா இப்ப யாரு வர போறானா போக்குரு நீ வந்து இப்போ மேல வரலாம் போக்குறோட பேரை கேட்டோன்னே எல்லாருமே இன்னுமும் ஷாக்காங்க என்ன நீங்க வந்து என்னோட பேரை சொல்றீங்க நான் உனும் அவ்வளவு பெரிய ஆள் எல்லாம் இல்ல அங்க எல்லாருக்கும் அவ்வளவு ஆச்சரியம் அவனும் அங்க மேல போறான் எல்லாருமே கேளுங்க நம்ம முன்னாடி ரெண்டு ஸ்ட்ராங்கஸ்ட் எக்ஸசைஸ் இருக்காங்க இவன் வந்து வெஸ்ட்ல இருந்து வந்திருக்கான் இவன் ஈஸ்ட்ல இருந்து வந்திருக்கான் இப்பதான் அந்த மெயினான ஈவென்டே ஆரம்பிக்க போகுது அங்க மக்கள் யாருக்குமே ஒண்ணுமே புரியல அதாவது இவனை பத்தி நான் கேள்வி கூட பட்டதுலயே உண்மையிலேயே ஸ்ட்ராங் தானா அங்க அதிகமாக சொல்றான் சரி நம்ம ஈவெண்ட் ஆரம்பிக்கலாமா இதுல இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட பேட்டல் ஸ்கில்ல காட்ட போறாங்க சோ நீங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போற போறீங்க அது உங்களோட முழு சத்தியோட இருங்க இந்த மாதிரி நான் ஒத்துக்கல அதாவது எனக்கு இதுல எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் இல்ல ஈவெண்ட் மேலதான் எல்லா விஷயமும் டிபெண்ட் ஆகுது வச்சு தான் நம்ம பியூச்சர் எக்ஸாசிஸ்ட் அவங்கள சூஸ் பண்ண முடியும் ஆனா எனக்கு ஆசை இல்ல சண்டை பொண்ணுன்னு என்ன பார்த்தா எனக்கு தெரியல அந்த பொண்ணை பாரு அவ ஆல்ரெடி ரெடியா இருக்கா ஏய் ஒரே ஒரு நிமிஷம் ஆனா அவ தாக்க ஆரம்பிக்கிறா அதுல இருந்து அவன் தப்பிக்கிறான் ஏய் நீ வந்து என் கூட சண்டை போட்டே ஆகணும் இது எனக்கு வந்து இந்த விதமான அவசியம் இல்ல நான் ஒரு எக்ஸா மாற விரும்பல அங்க அவ அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல அப்படியே தாக ஆரம்பிக்கிறா பின்னாடி அந்த வயசானவங்களும் பேசுறாங்க இவங்க ரெண்டு பேருமே மீக்கோ கேண்டிடேட்ஸா அப்போ இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் மீக்கோவா மாறுவாங்க போல அங்க பெண்ணோ பயங்கரமா தாக்க அவன் ரொம்ப தூரமா போய் விழுறான் உனக்கு இன்னுமா புரியல அதாவது சீரியஸா ஃபைட் பண்ண ஏய் பெண்ணோ நீ வந்து இன்னமும் நல்லா அவனை ஹார்டா புஷ் பண்ணலாம்ல அதே மாதிரி கோக்கரோ நீ வந்து ரொம்ப வீக்கா இருக்கிற வீக்கா இருக்கிறவங்க எப்பயுமே எந்த தான் போகணும் அதாவது உன் ஃப்ரெண்ட்ஸும் அதே மாதிரிதான் வீக்கா இருந்தாங்க டெஸ்டினி படி அவங்க எந்த போயிட்டாங்க உங்களோட இறப்ப அவளைக்கும் பெருசா எதுவும் இம்பாக்ட உருவாக்கல இதனால கோக்கரோ இன்னமும் அங்க கோமாவான் அங்க இருக்கிற ஆளுங்களுக்கும் புரியல இந்த பையன் என்ன உண்மையிலே ஸ்ட்ராங்கா அங்க அதிகமா அவனோட இஷ்டத்துக்கு நிறைய விஷயத்த சொல்லினே இருக்கான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த என்ன பண்ணிருக்க முடியும் அவங்க உண்மையிலேயே ஒரு டிராஷ் தான் அவங்க வளர்ந்தாலும் அவங்க ஒரு குப்பை தான் இதனால கோக்கரோ இன்னமும் அங்க கோமாவான் நான் அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அவனுக்கு எல்லாமே ஆனா இப்படி சொன்னனாலேயே அவனோட பவரை யூஸ் பண்ணி அப்படியே அவன் தாக்க ஆரம்பிக்கிறான் நடுவுல அந்த பொண்ணுமே வந்து அவரை தாக்கணும்னா என்ன தாக்கு நான் தான் உன்னோட டார்கெட் ஏன் கூட நீ ஃபைட் பண்ண

இதெல்லாம் யோசிச்சு பார்த்து அவ இன்னுமோ பவச வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான் அதனால கோக்குரு சம போய் விழுறான் அங்க அவளோட ஸ்பீட பாருங்க என்னால அவளோட மூமெண்ட பார்க்க கூட முடியல அவளோட ஸ்பீடு அந்த அளவுக்கு இருக்கு அங்க கோக்குரு அவனோட பவரை யூஸ் பண்ணி தரையிலே பயங்கர மாடிக்கிறான் என்ன இதனால என்ன பிளைண்ட் ஆக்கலாம் அப்படின்னு பாக்குறியா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அவங்க ரெண்டு பேருமே சம வேகமா தாக்கிக்கலாம்னு வராங்க திடீர் அந்த கார்டை யூஸ் பண்றான் இதனால அவங்களோட பவர்ஸ் அப்படியே டிஸ்பிளே ஆயிடுது என்ன ஆச்சு இவனோட எல்லா விஷயமும் டிஸ்பிளே ஆயிடுச்சு அங்க அரிமா வந்து சொல்றான் என்ன மன்னிச்சிரு கோக்குரு நான் ஒன்னும் அதை வேணும் சொல்லல அதாவது உன் ஃப்ரெண்ட்ஸ் என்னதான் எந்த போயிருந்தாலும் நான் அந்த மாதிரி தப்பு தப்பா சொன்னது தப்பு தான் நான் அப்பயாச்சும் உன்னோட பவர் சார் நீ வெளிப்பத்தல அதுக்காக தான் நீ என்ன ட்ரிக் ஆகிருக்கியா எல்லாருமே இந்த விஷயத்தை பாத்தீங்களே அதாவது அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே எவ்ளோ பயங்கரமா இருக்குன்னு இவங்க ரெண்டு பேருமே இதுக்கு மேல ட்யூன் எக்ஸாசிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுவாங்க அப்பனா இவங்க ரெண்டு பேர்ல ஒத்தங்களுக்கு அந்த மீக்கு அந்த டைட்டில் வந்து கிடைக்காதா நான் அப்படின்னுல எதிர்பார்த்தேன் இல்ல இல்ல நீங்க பார்த்தது எல்லாமே கரெக்ட் தான் இவங்க ரெண்டு பேருமே எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா அதனால இவங்கள நம்ம ட்யூன் எக்ஸா சிஸ்டா மாத்துறோம் அதாவது இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ப்பா இருக்க போறாங்க இவங்களுக்கு பிறக்க போற அந்த குழந்தை அதுதான் அல்டிமேட் எக்ஸசிஸ்டா மாறும் அதோட பவர்ஸ் அப்படியே வேற லெவல இருக்கும் அதுக்குதான் அந்த டைட்டிலும் கிடைக்கும் அதாவது அந்த மீக்கு சோ அதனால நீங்க ரெண்டு பேருமே மேரிடு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கணும் என்னது குழந்தையா ஏதோ ஒண்ணு கங்கராச்சுலேஷன் இதனால ஆளு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான் இங்கேயே இந்த எபிசோடும் முடியுது இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய ஃபைட்டும் காமெடியான மூமெண்ட்ஸுமே நிறையவே இருக்கு ஸோ இந்த அனிமேக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தால் நம்ம டக்கு டக்குன்னு இதை சீக்கிரமாவே பார்த்துடலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒன் கே லைக் மேல கொடுங்க ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் இந்த எபிசோடை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாயனரா